ட்ராவல் பண்ணி எடுத்துட்டு போறதுக்குலாம் ரொம்ப ஈஸியா இருக்கணும் அப்படின்றத ஏறிட்டேன். கம்பெனில இருந்து வாங்கும்போது எங்களுக்கு ரேட் பாத்தீங்கன்னா தாங்குது பரவாயில்ல. கம்பி கொடுத்துருக்காங்க. இந்த கம்பி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லெக் பீஸோ இல்லைன்னா சிக்கன் டிக்கா இதெல்லாம் குத்தி வந்து நம்ம நெருப்பில் சுட்டுக்கலாம். அப்படியே மேலே வச்சுக்கலாம். கீழே வச்சாலாஜி அப்புறமே நல்லா ஹெவியான கம்பி தான். ஆமாம் நல்லா ஹெவியாக கொடுத்துருங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஜி இது ஸ்டீல் இல்லையா வளைச்சாக வளைக்க முடியல. அப்படிங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா முழு கோழியை மேலே வச்சு சுடுறதுக்கு இல்லை ஒரு லெக் பீஸை முழுசாக வச்சு சுடுறதுக்கு அதுக்காக கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லா ஹெவியாக தான் இருக்குது. சம்பவகான் கொஞ்சக்கெல்லாம் பலாத்காரமத்தை காமிங்க முடியல. நான் அப்புறம் கட்டி கொடுக்க வளைக்க முடியல. அதுக்குள்ளேயே அடுப்பு கறி கொடுத்துருக்காங்க. ஆமாம் ரொம்ப கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறக்க அடுப்பு கறியும் கொடுத்துட்றாங்க. வேணாம் இன்னும் ஒரு அரை கிலோ வெயிட் இருக்குமா? ஒரு கிலோ ஒரு கிலோ இல்லை ஒரு அரை கிலோ முக்கால் கிலோ தான் முக்கால் கிலோ. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கு. இது எதுக்கு அப்படின்னா இதுக்குள்ள கறியோட கங்கு வச்சிருவோம். கங்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஹோல்ஸ் வழியா கீழே சாம்பல் வந்துடும். அதுக்காக தான் இது அடுப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. நம்ம டிராவல் பண்ணும்போது எங்கே வேணால் ஈஸியாக கொண்டு போய் நம்ம அங்கே சூப்பராக கிரில்லு பார்பிக்கெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அது மட்டும் இல்லை இது பார்த்தீங்கன்னா எம்எஸ்எல் இருக்குது, இது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல் இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் துருப்பிடிக்காது, இது நீட்டாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த கம்பியுமே சூப்பராக துருப்பிடிக்காது அவ்வளோ சீக்கிரம். நமக்கு அஞ்சு கம்பி கொடுத்துருக்காங்க, அதுக்கான ஸ்பேஸும் நமக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. அது சிட்டாகிற மாதிரி பார்த்திங்கன்னா அவ்வளோதான். வச்சு இந்த இடத்துல மீட்டை மட்டும் நம்ம வச்சிட்டோம்னா சூப்பராக திருப்பி திருப்பி சுட்டெடுத்து அருமையாக சாப்பிட்லாம், சுட்டு சாப்பிட்லாம். சம்பல்கான் பார்த்தீங்கன்னா அடுப்பு வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னாரு, ஆனால் உண்மை அது கிடையாது. உள்ள உள்ள ரோலை வந்து நான் எடுத்துட்டேன். இது வந்து நல்லா ஹெவியாகவே கொடுத்துருக்காங்க, இது தான் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. இது எதுக்கு அந்தளவுக்கு ஹெவியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுக்குள்ளே தான் டன்னல் இருக்கும். தணல் இருக்க என்ன ஆகும் அப்படின்னா எம்எஸ் வந்து அடிக்கடி இத்து போயிடும். இது வந்து இத்து போகாத அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்கு. சம்பவகான் அடுத்ததான் எங்கே பிளான் பண்ணலாம்? வெளியில் போய் சுட்டு சாப்பிட்ற மாதிரி வெளியே சுட்டு சாப்பிடும்போது எடுத்துகிட்டு போயிடலாம். எங்கே எங்கே வேணாலும் எங்கே வேணாலும் என்ன பிளான் பண்ணல வெளியே எங்கே என்ன புடி எல்லாமே நல்லா உடலில் போட்டு நல்லா ஜம்முன்னு கொடுத்துருக்காங்க. நிறைய கிரில் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மூடி இருக்காது, இது கூட மூடி இருக்குது. நம்ம இந்த கம்பியில் சிக்கனை சொல்லிட்டு மூடி வச்சுட்டோம் அப்படின்னா உடனே நம்மளுக்கு குக் ஆயிரும். அதுக்காக தான் இந்த மூடி, அதுக்காக தான் நினைக்கிறேன். இந்த கிரில் கம்பி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நம்ம பார்ப்போம். பயங்கரமான விபரீத முயற்சி தான். ஆப்பா ஏறிட்டேன் குதிச்சுட்டேன் இப்போ எடுக்க போற வளையதா சம்பவகான்? வளையவே இல்லை, அப்படியே வளையாம அப்படியே இருக்குதுங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குது. என் வெயிட்டே தாங்குது. ஏன் 500 கிலோ வெயிட் சொல்லுங்கல? சூப்பரா தாங்குது பரவாயில்ல. என் வெயிட்டே தாங்குது, ஆனா வெயிட் சொல்ல மாட்டேன். அவ்வளவுதாங்க, நம்ம ஓபன் பண்ணி அன்பாக்ஸ் பண்ணி எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டோம். ரொம்ப சூப்பரா இருக்கு. இனி அடுத்தடுத்து இதுல தான் நாங்கள் குக் பண்ண போறோம். இதோட குக்கிங் வீடியோ அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் பாருங்க. மேலே மூடி முதுக்குன்னு அவ்வளோ ஹெவியா இருக்கு. வெளியில நிறைய பேர் டிராவல் பண்ணி போவீங்க, இல்லைன்னா இந்த மாதிரி தோட்டத்தில் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து வெளியில் ஒரு டூர் போகிற மாதிரியோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பக்கத்தில் சிக்கன் கடை ஏதாச்சும் இருந்தால் மட்டும் போதும். இதை தூக்கிட்டு போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சிடலாம். மசாலா முக்கியம், மறந்துடாதீங்க. ஆமாம் இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நான் நேரடியாக கம்பெனிலேருந்து வாங்கினோம். கம்பெனிலேருந்து வாங்கும்போது எங்களுக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா 3800 ரூபா.
இதே ப்ராடக்ட் அமேசான்லேயும் இருக்குது, ஈஸியாக வாங்கிக்கலாம். ஆனால் 4200 ரூபா, நமக்கு ரேட்டு கம்மியாக வேணும். நீங்கள் கால் பண்ணி வாங்கிங்க, ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அவ்வளோதாங்க, இப்போ வந்து வீடியோ முடிவு எண்டிங்கில் இருக்கும். நம்ம எப்போவுமே எந்த பொருள் வாங்கினாலும் அன்பாக்ஸ் பண்ணுறது பழக்கம், இன்றைக்கி அதை தாங்க பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் மீட் பண்ணுறோம். ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.